வணக்கம். இது 11வது நாள் பரிந்துரை. காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை இந்தியாவை நடுவாக பிளந்த ஆங்கிலேயர் ஒரு வேலி அமைத்தனர். நாட்டை பாதுகாக்க அமைக்கப்பட்ட வேலி அல்ல அது. மக்களிடமிருந்து அநியாய வரியை பிடுங்க அதை அமைத்தார்கள். அதற்கு பெயர் உப்பு வேலி. இதை பற்றிய வரலாற்று உண்மைகளை உலகறிய செய்தவர் ராய் மாக்ஸ்ஹாம். லண்டனில் வாழும் மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியர் இவர். இவர் எழுதிய த தெஃப்ட் ஆஃப் இந்தியா புத்தகம் இந்தியா எனும் தேசத்தை எப்படியெல்லாம் சூறையாடின, என்ன மாதிரியான உளப்பாதிப்புகளை நம்மிடம் ஏற்படுத்தின என்பதை பேசும் ஒரு முக்கியமான நூல் இது. ஐரோப்பியர்கள் நிகழ்த்திய கொலைகள், உருவாக்கப்பட்ட பஞ்சங்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சங்கள், அரசியல் சதிகள், கொள்ளைகள் என உள்ளம் நடுங்கச் செய்யும் இரத்த சரித்திரம் இது. ஐரோப்பியர்களின் வருகைக்கு முன்னர் இந்தியாவின் பொருளாதார வளம் என்பது உலகம் முழுக்க சுழன்ற பொருளாதார ஓட்டத்தில் 1/4 என்றால் நம்புவதற்கு கடினமாக இருக்கும். இந்தியா கல்வியில், ஞானத்தில், கலைகளில், செல்வச் செழிப்பில் உலகின் மையமாக திகழ்ந்தது என்பதுதான் உண்மை சரித்திரம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு எளிதில் விளங்கும். சமீபத்தில் திருவனந்தபுரம் பத்மநாபபுரம் ஆலயத்தில் கிடைத்த செல்வங்களை நினைத்து பாருங்கள். அந்நியர் கண்ணில் படாமல் எஞ்சியவை ஒரு ஆலயத்தில் மட்டும் எவ்வளவு. இப்படி சகலத்திலும் முன்னணியில் நின்ற ஒரு தேசம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது எனும் வேதனை வரலாற்றை பிரிட்டிஷ் அறிஞரான ராய் மாக்ஸ்ஹாம் மறுக்கவே முடியாத ஆவணங்களின் உதவியோடு வெளிப்படுத்துகிறார். இன்றும் வெள்ளைக்காரனே நாட்டை ஆண்டிருக்கலாம் என பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த நூல் அவர்களுக்கானது. இந்தியராக நாம் அன்று காலனிய யுகத்தில் எப்படி கொள்ளை போனோம் என்று அறிவது, இந்தியனாக நாம் இன்றைய கார்பரேட் யுகத்தில் எப்படி கொள்ளை போய்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்கான முதல் படி, முதல் நிலை. வரலாற்றிலிருந்து பாடம் கற்க, அதே வரலாறு மீண்டும் நிகழாதிருக்க ஒவ்வொரு யுவனும் யுவதியும் அவசியம் வாசிக்க வேண்டிய நூல். நாளை மீண்டும் சந்திப்போம். Enjoy your reading. வணக்கம்.